சென்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமழிசை டாஸ்மாக் குடோனில் சரக்கு ஏற்றிச் செல்லும் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜபர்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜபர்சன், லாரி உரிமையாளர்கள் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? விரிவான தகவல். கனிமொழி, திருமல்லிசை குடோனில் இருந்துதான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 400 மேற்பட்ட கடைகளுக்கு, டாஸ்மாக் கடைகளுக்கு மது விநியோகம் செய்யப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. தினந்தோறும் காலை 6 இந்த குடோனுக்கு உள்ளே லாரிகள் உள்ளே அனுப்பப்படும். தொடர்ந்து 10 குடோனில் இருந்து சரக்குகள் முறையாக கடைகளுக்கு பிரத்யேகமாக எடுத்துச் செல்வதுதான் வழக்கமாக நிகழ்வாகவே இருக்கும். இந்த நிலையில் இன்று காலை முதல் தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காரணம், இந்த டாஸ்மாக் குடோனில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு இந்த மது பாட்டில்களை எடுத்துச் செல்வதற்கு லாரிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கும். இந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த மது விநியோகமானது லாரிகள் மூலமாக கடைகளுக்கு கொண்டு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தமானது கடந்த 2 முன்பாக முடிந்ததாக சொல்லப்படுகிறது. ஒப்பந்தம் முடிந்த பின்னரும் தற்காலிகமாக கடந்த 2 பழைய ஒப்பந்ததாரர் பாஸ்கர் என்பவரே தொடர்ந்து இந்த மது விநியோகத்தை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை திடீரென்று புதிய ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சச்சிதானந்தம் என்பவர் புதிய ஒப்பந்ததாரர் என்றும், அவர் தரப்பிலிருந்து 100 லாரிகள் குடோனுக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பழைய ஒப்பந்ததாரர் தரப்பிலிருந்து கொண்டுவரப்பட்ட வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு சற்று சலசலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக நாம் கேட்கும் போது பாஸ்கர், பழைய ஒப்பந்ததாரர் பாஸ்கர் கூறும்போது, தனக்கு 4 டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் பாக்கி வைத்திருப்பதாகவும், அந்த பாக்கி பணத்தை செலுத்தினால் நாங்கள் மது ஏற்றி வரக்கூடிய லாரிகளை வெளியே விடுவதற்கு அனுமதிப்போம், இல்லை என்றால் மது ஏற்றி வரக்கூடிய லாரிகளை வெளியே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று தொடர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மது அந்த மது கடைகளுக்கு மது எடுத்துச் செல்லக்கூடிய லாரி ஓட்டுநர்கள், அதை ஏற்றி செல்லக்கூடிய ஊழியர்கள் என இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 10 கடந்தும் இன்னும் 2 ஆகியும் இன்னும் அங்கிருந்து 1 கூட சரக்கு ஏற்றி இன்னும் எங்குமே கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 400 மேற்பட்ட இந்த கடைகளுக்கு, இங்கிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு சரக்கு கொண்டு சென்றால் மட்டுமே இன்று மாலை விற்பனைக்கான சரக்குகள் சென்று சேரக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு ஒருவேளை இன்னும் இங்கிருந்து சரக்குகள் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை உருவானால், டாஸ்மாக் கடைகள்ல சரக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு நிலை உருவாகும். முன்னதாக இது போன்று 2 முன்பாகவும் இது போன்ற ஒரு பிரச்சனையானது அங்கு உருவானது. தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகம் அழைத்து அந்த ஒப்பந்ததாரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பதாக உறுதி அளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொகையை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்ததாக பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் நடக்குமா, அல்லது மது எப்படி ஏற்றிச் செல்வதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் அவர்கள் ஈடுபட போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக